ஒரு வார்த்தை உங்கள்ட்ட நின்று பேச முடியே, அதான் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற படம். அவருடைய ஸ்பிரிட்ல இருக்கிற படம் உங்களுடைய மைண்ட்ல வந்து பிக்சரா உட்காரும். அப்புறம் ஆவியில் இருக்க விசுவாசம் அதை வெளியே கொண்டு வந்துடும். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காமியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க, பிதாவை எங்களுக்கு காமியம் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாக சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். 9 வசனம், என்னை கண்டவன் பிதாவின் பிலிப்பு கேட்குறான், ஆண்டவரே, பிதாவை எனக்கு காமிங்கிறன். அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். அவரும் வார்த்தை ஒன்று, வார்த்தையை கண்டவன் பிதாவை கண்டவன். வார்த்தையில் இருக்கிற எண்ணங்களை கண்டவன் பிதாவுடைய மனதில் இருக்க எண்ணத்தை கண்டவன். வார்த்தையும் கிறிஸ்து ஒன்று. எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க? எப்படி ஊழியத்துக்கு வந்தேன்னா, எனக்கு யாரும் தரிசனம் முதல்ல சொல்லலை, தீர்க்க தரிசனம் சொல்லலை. இதை படித்தேன் சிஸ்டமேட்டிக்காக. இதில் இருக்கிற வார்த்தை என் வாழ்க்கையினுடைய தரிசனத்தை ஒரு நாள் காமிச்சு எனக்கு. ஏன்னா ஊழியக்கார குடும்பத்தில் பிறக்கலை. நான் எந்த ஒரு ஊழியக்காரனை பார்த்தும் ஊழியம் செய்ய வேண்டுங்கிற இம்ப்ரெஷனை யாரை பார்த்து எனக்கு ஏற்படவில்லை. இவங்களை பார்த்துருக்கறதுனால ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற வரல. இல்லை ஒரு வேலை இல்லை ஊழியத்துக்கு போயிடலாம் அப்படி எண்ணத்துக்கு நான் வரலை. வார்த்தையை படித்தேன். வார்த்தையை படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கை குறித்து அவருடைய தரிசனத்தை என் இருதயத்துக்குள்ளே காமிச்சார். நிறைய மக்கள், ஆண்டவரே எனக்கு காமிங்க, ஆண்டவரே எனக்கு காமிங்க, ஆண்டவரே என்னிடத்தில் பேசுங்க, ஆண்டவரே காமிங்க, ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே. இதில் உட்கார்ந்து நேரம் செலவழிச்சா காமிப்பார். இல்லட்டு காமிங்க ஆண்டவரேனா தப்பாக பிசாசு காமிச்சிருவோம், ஒரு படத்தை காமிச்சிரும் அப்படியே. வேதர் சொல்கிறார், அதிக உறுதியான வசனமும் உண்டேங்கிறாரு. சப்புனம் வரலாம், தரிசனம் வரலாம், இது சொல்லுதா, கன்ஃபார்ம் பண்ணுதா? இதில் தாங்க சித்தத்தை அறிய முடியும். தேவனோட ஒவ்வொரு வார்த்தையும் கண்டெய்னர் மாதிரி, அதுக்குள்ளே ஒன்று கண்டெய்ன் பண்ணி வருது. அவர் சொல்கிறது உங்களுக்கு புரியணும். இப்போ நம்ம பட்டி தொட்டிலாங்கிறோம், ஒரு கேரளாவே பட்டி தொட்டிலாம் சொல்லுங்கள். லாங்குவேஜ் மாறும் பொழுது அதில் இருக்க படங்கள் மாறுது. பட்டின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து கிராமம், அவங்களுக்கு வந்து பட்டினா நாய். அப்போ வார்த்தைகள் புரியுது அப்படின்னா உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் கிடையாது, பிக்சர் அது. ஆண்டவர் சொன்னார், நான் பேசுகிற எந்த வார்த்தையும் வெறுமையாக போகாதுனர். அப்போ அதுக்குள்ள ஒரு காரியத்தை வந்து கண்டெய்ன் பண்ணி அனுப்புகிறார். சுகத்தையோ நல்வாழ்வையோ வெற்றியோ கண்டெய்ன் பண்ணி அனுப்புகிறார். அந்த வார்த்தை எனக்கு புரியுது. நான் அடிக்கடி கேட்பேன், புரியுதான்னு கேட்குறேன் இல்லையா, அடிக்கடி கேட்பேன், புரியுதான்னு அர்த்தம்னா நான் சொல்கிறது உங்களுக்கு படங்களாக விளங்குதா? அப்படி விளங்குச்சுன்னா அந்த வார்த்தையில் இருக்க படம் உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் நம்பர் ஒன் காரியம் தரிசனம் வர்றதுக்கு. தரிசனம் வர்றதுக்கு ரெண்டாவது காரியம் யோவான் 16 வாங்க. யோவான் 16:13, சத்தியாவியாக அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்படுகிற யாவையும் சொல்லி வரப்புகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். தமிழில் அறிவிப்பார்னு போட்டிருக்கு, ஆங்கில பைபிளில் காமிப்பார்னு போட்டிருக்கு. வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார், காமிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால், ஆங்கில பைபிளில் காமிப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார், காமிப்பார். ரெண்டாவது காரியம், ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட தேவன் எனக்காக வரப்போகிற காரியங்களை கொடுத்து படம் வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா, அதை எனக்கு காமிப்பார். யாருக்கு காமிப்பார்? தீர்க்க தரிசிகளுக்கும் சொல்லலை, வரம்பற்ற மக்களும் சொல்லலை, எல்லா மக்களும் காமிப்பார்.
கர்த்தருடைய நல்ல உறவு, கர்த்தருடைய நல்ல ஐக்கியம் வச்சுருந்தீங்கன்னா ஆவியான உங்களுக்கு தரிசனங்களை, விஷயங்களை காம்பார். நைட்டு படுக்கும்போது கூட விஷயம் வரலாம் உங்களுக்கு, ட்ராவல் பண்ணும்போது விஷயம் வரலாம், அது வசனத்தோடு ஒத்து போயிருக்கும். ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் பேசுவார்னு சொல்லலைங்க, எல்லா இடத்துலையும் பேசுவார். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல பேசுவார், குளிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல பேசுவார், ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல பேசுவார். அது வந்து அந்த உறவை கல்டிவேட் பண்ணுவது. சுமித் விக்கல் சொல்ற கேட்டிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க கேட்டிருக்காங்க. அவர் சொல்லிக்க, நான் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், அப்போ 24 மணி நேரம் உலகத்தை நான் இப்போ வாழ்கிறேனான்னு கேட்டார். ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு மற்ற 24 மணி நேரம் உலகத்தை நான் போல வாழ்கிறேனா, கிடையாது, நான் 24 மணி நேரம் தேவனோட நினைவுலே இருக்கேன். அவர் அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் தன்னுடைய மனதில் இருக்க படத்தை அப்படி காமிக்கிறார். இது உறவு. மூணாவது காரியம், கத்தரை கொடுக்கறது, தாட்டில் கொடுக்குறாரு, சிந்தனையில் கொடுக்குறாரு. உம்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மே நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எண்ணம் முழுதும் தேவன் மேலே இருக்கு, வேறு எந்த காரியத்தை சிந்திக்கலை. வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலைங்க, என்ன செஞ்சாலும் காட் கான்சியஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மைண்டும் அவருடைய ஸ்பிரிட்டும் டச் பண்ணும். ஏதோ லைஃப் ஸ்டைல், நம்ம உலக சிந்தைகளால் நிறைய பின்னோக்கி போயிட்டோம். அதுலேருந்து வெளியே வரணும்னா அது ப்ராக்டிஸ் பண்ணணும், சிந்திக்கணும், கேட்கணும், வார்த்தையை சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். சும்மா படிக்கணுங்கிறக்கா சொல்ல, படிங்க. ஒன்றுமே தெரியலன்னா இன்னொரு முறை படிங்க. ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட நின்று பேசும் அப்படியே, அதான் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற படம். அப்புறம் ஆவியானோ அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். அப்புறம் எண்ணம் தேவனுடைய எண்ணத்தின் மேலே பதிஞ்சிருந்துச்சுன்னா அவருடைய ஸ்பிரிட்டில் இருக்கிற படம் உங்களுடைய மைண்டில் வந்து பிக்சராக உட்காரும். அப்புறம் ஆவியில் இருக்க விசுவாசம் அது வெளியே கொண்டு வந்துடும்.